சென்னை விமான நிலையத்தில் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ள செயல்பாட்டில் இல்லாத விமான நிறுவனங்களை சேர்ந்த 12 பழைய விமானங்களை அகற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், முழு விவரம் என்ன? சென்னை விமான நிலையத்தில் நாள்தோறும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமானங்கள் வந்து செல்கின்றன. இதுக்கு போதுமான இடவசதி இல்லாமல் தான் புதிய விமானம் கட்டுமோ அதை அமைக்கும் பணி வந்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த ஆனாலும் இந்த விமான நிலையத்திலேயே பழைய விமானங்கள் அங்கு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது தெரிஞ்சு அது குறித்து அதிகாரிகள் வந்து அகற்றும் பணியில் தான் இப்போது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த பழைய 12 விமானங்களுக்கு, அதாவது செயல்பாட்டில் இல்லாத NEPC, கிங்ஃபிஷர், ஜெட் ஏர்வேஸ் உள்ளிட்ட அந்த 12 விமான நிறுவனங்கள் வந்து பயன்பாட்டிலே இல்லாம சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு நிற்க வைப்ப தெரிய வந்தது. இதனை வந்து இன்று வந்து அங்குள்ள அதிகாரிகள் வந்து அதனை அங்கிருந்து முழுமையாக அகற்றி அதன் உதிரி பாகங்களை தனித்தனியாக பிரித்தெடுத்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொண்டு தனித்தனியாக பிரித்தெடுத்து அதை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த விமானங்கள் நிறுத்துவதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுவது என்றால், அந்த விமானங்களில் வந்து பறவைகள் கூடு கட்டும், காகம், மைனா போன்ற பறவைகள் கூடு கட்டி மற்ற விமான போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்துள்ளது. இதனால் அந்த விமான விபத்து ஏற்படும் அபாயம் ஒரு புறமும், மறுபுறம் வந்து அதே விமான நிலையத்தில் மேலும் கூடுதல் விமானங்கள் நிறுத்தத்துக்கான இடவசதி ஏற்படும். இதனால் தான் இந்த விமானங்களை அகற்றும் பணியில் வந்து அந்த அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு சுமார் 5 இதே போல ஒரு 5 விமானங்கள் அகற்றிய நிலையில் இப்பொழுது 12 விமானங்கள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த விமானத்தில் உள்ள உதிரி பாகங்கள், பல்வேறு உதிரி பாகங்கள் மீண்டும் விமானத்தில் பொருத்தக்கூடிய நல்ல நிலையில் இருப்பதால் அதை அந்த தொழில்நுட்ப பணியாளரை கொண்டு அந்த இன்ஜின் மற்றும் இந்த இறக்கைகளை அனைத்தும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு நிதானமாக பொறுமையாக அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் அகற்ற உள்ளனர். மேலும் இந்த விமானத்தை இவ்வளவு ஆண்டுகளாக இங்கு நிறுத்தி வைத்திருந்தல்ல அந்த செயல்பாட்டில் இல்லாத விமான நிறுவனங்களுக்கு இதற்கான தொகையும் வசூலிக்க அந்த சென்னை விமான நிலைய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.